நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஐடிஐ எம்எம்இ ட்ரேடு தேரி செமஸ்டர் ஒன்றுக்குரிய பழைய கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷத்தில் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் இங்கிலீஷாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முன்னால் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் மூணு ஆப்ஷன் கேட்கும் அதில் ஆல் கிளிக் பண்ணிங்கன்னால் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரில் வந்து என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் வாங்கும்போது இந்த இதனுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கொஸ்டின் தப்பாக நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்காக இதில் ஆட் ஆகும் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நூற்றம்பது கொஸ்டின் நூற்றம்பது மார்க் இருக்குது த்ரீ ஹவர்ஸ் இருக்குது டைம் வந்து த்ரீ ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தமிழ் கொஸ்டின் மட்டும் தமிழ் கொடுத்துருப்பேன் ஆன்சர் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஸ்டின்னா இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிற்பயிற்சி நிலையங்களிலும் பின்பற்றப்படும் சிலபஸ் முறை டேஸால் வழங்கப்பட்டது இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் த்ரூ அவுட் இந்தியா ஃபாலோ த சேம் சிலபஸ் பேட்டர்ன் ஆஸ் கீவன் பை த டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்தியாவில் உள்ள அனைத்து தொழிற்பயிற்சி நிலையங்கள் நம்ம ஐடிஐ படிக்கலாம் அதான் தொழிற்பயிற்சி நிலையம் இதில் வந்து சிலபஸ் வந்து யார் வழங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கவுன்சிலிங் பேர் ஒக்கேஷ்னல் ட்ரைனிங் தான் வழங்குறாங்க அது இந்தியான்னு வந்ததுனாலே நம்மளுக்கு என்சிவிட்டி தான் நம்மளுக்கு இந்தியான்னு வந்துச்சுனாலே நம்மளுக்கு என்சிவிட்டி பேட்டன் தான் ஸ்டேட் போர்டுக்கு மட்டும்தான் எஸ்சிவிட்டு அதாவது மாநிலம் மாநிலம் அந்த மாநிலத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து ஐடி இது பண்ணுறாங்களா அதெல்லாம் எஸ்சிவிட்டில் வந்து சேரும் இப்போ நம்மளுக்கு இந்தியாவில் வந்தாலே அது என்சிவிட்டி தான் நேஷ்னல் கவுன்சிலிங் பார் ஒகேஷ்னல் ட்ரைனிங் தான் இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டினில் படத்தில் காட்டப்பட்ட குறியீட்டின் வகையின் பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது நேம் த கேட்டகரி ஆஃப் சைன் சோன் இந்த த ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கிலீஷில் ஸோ இந்த இது என்னென்னா நம்ம ஒரு கம்பெனிக்கு உள்ளே போகும்போது இந்த மாதிரி அடையாளம் வச்ச ஒரு போர்டை பார்த்துட்டோன்னா இது என்னென்னா இந்த இடத்துல தீ பற்றிக்கக்கூடாது கூடாது ஏன்னா அந்த இடத்துல கேஸ் இருக்கலாம் எரியக்கூடிய ஒரு வாயு இருக்கலாம் ஸோ அதனால் இந்த போர்டு மாட்டியிருப்பாங்க இந்த போர்டு மாட்டி நம்ம வந்து தீக்குச்சை கொளுத்துனோம் இல்லைன்னா நெருப்பை பற்ற வச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஏரியா போலவே நேரம் ஃபயர் ஆயிரும் ஸோ அதனால தான் நம்ம ஒரு கம்யூனிக்கில் போகும்போது இந்த அடையாளத்தை ப பார்த்தா இது வந்து செய்யக்கூடாது செய்யக்கூடாது என்பதுக்கான ஒரு அடையாளம் ஸோ இது வந்து என்ன இது பார்த்திங்கன்னா மேண்டட்டரி சைனை குறிக்கும் ஸோ இதோடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் மேண்டடரி சைன் மூணாவது கொஸ்டின் பாருங்கள் மூணாவது கொஸ்டினில் எரியின் தன்மை அல்லது வெடிக்கும் தன்மை அல்லது விசைத்தன்மை அறிக்கின் தன்மை அல்லது ரேடியோ ஆக்டிவ் தன்மை உள்ள பொருள் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க எனி சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் இன்ஃப்ளமபிள் ஆர் எக்ஸ்ப்ளோசிவ் ஆர் டாக்ஸிக் ஆர் கரோசிவ் ஆர் ரேடியோ ஆக்டிவ் கம் அண்டர் டைப் ஆஃப் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து கெமிக்கல் மாதிரியே தான் இருக்கும் ஆனால் இல்லை இது எல்லாமே ஃபெசிக்கல் கேசேடு இது வந்து ஏ தான் ஆன்சர் மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் ஸ்பெசிக்கல் கேசேடு நாலாவது கொஸ்டின் பாருங்கள் நாலா கொஸனில் பனிமனையில் சேஃப்டி ஷூ அல்லது ஃபுட் மற்றும் காகில் அணிவது டேஸின் கீழ் வகைப்படுத்தப்படுகிறது வேரிங் சேஃப்டி ஷூஸ் ஆர் ஃபுட் அண்ட் காகில் இந்த ஒர்க் ஷாப் இன் கிளாஸிஃபைடு அண்டர் டேஷ் அப்படி கொடுத்துருக்காங்க அதாவது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டி வந்து மூணு சேஃப்டி இருக்குது ஜென்ரல் சேஃப்டி பர்சனல் சேஃப்டி மிஷின் சேஃப்டி அதாவது நம்ம உடலுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம் அணியலை அல்லது அணியணும் அப்படி இதனால ஏற்படுற விபத்து வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கிறது பார்த்திங்கன்னா சேஃப்டி பர்சனல் சேஃப்டியை குறிக்கும் அதே மாதிரி மிஷினை பாதுகாக்கிறது மிஷினால் ஒரு பாதிப்பு ஏற்படுது அதாவது மிஷின் ரிப்பேர் யாருக்கு இது இயக்கக்கூடாதுன்னா நம்ம இயக்கக்கூடாது அப்படி இயக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து மிஷின் வந்து ஃபால்ட் ஆகிட்டுன்னு வச்சுக்கலாம் ஸோ இது வந்து நம்ம மிஷின் சேஃப்டி இந்த மாதிரி விபத்துக்கள் தவிர்க்கிறது விபத்து நடக்கிறது மிஷின் சேஃப்டி குறிக்கும் நம்மளுக்கு விபத்து இல்லாமல் ஒரு நம்மளை சார்ந்து யாருக்காவது விபத்து நடக்குது அப்படின்னா இப்போது ஒரு கம்பெனியில் வந்து ஆயில் சிந்தி இருக்குது இல்லைன்னா பண்ண ஒரு பொருள் இருக்குதுன்னா அதை நம்ம ஓரம் எடுத்து போட்டு ஒரு டஸ்ட்பினில் எடுத்து போட்டு போகணும் இல்லைனா ஆயில் செஞ்சுருக்குன்னா அதில் இருந்து விட்டு விட்டு தூளை வந்து நம்ம தூக்கிட்டு போயிட்டுனா நம்மளை சார்ந்து வேலை செய்கிறவங்களுக்கு ஆபத்து ஏற்படாது இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ட்ரல் சேஃப்டி குறிக்கும் இப்படி மூணு சேஃப்டி இருக்குது இதில் வந்து இந்த கொஸ்டினில் வந்து என்னென்னா சேஃப்டி ஷூ அதனால் நம்மளை சார்ந்து நம்ம உடலில் பாதிப்பு ஏற்படக்கூடிய காப்பாற்றுக்குரிய நம்ம வந்து பாதுகாக்கறதுக்குரிய ஒரு உபகரணம் ஸோ இதுதான் அணியணும் அதே மாதிரி வாட்ச் அணியக்கூடாது செயின் அணியக்கூடாது இதெல்லாம் வந்து அணியக்கூடாது இது அணிஞ்சாலும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும் ஸோ நம்மளுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுற தவிர்க்கணுன்னா அது என்ன சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா பெர்சனல் சேஃப்டி தான் ஆன்சர் வந்து ஏ தான் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் உன்னுடைய தோழன் ஹெவி எலக்ட்ரிக் ஷாக் பெறப்பட்டால் முதல் நடவடிக்கையாக என்ன செய்வாய் வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இஃப் யுவர் காலேஜஸ் ரிசீவ் அ ஹெவி எலக்ட்ரிக் ஷாக் அதாவது நம்ம வேலை செய்வோம் எலக்ட்ரிக்கல் ஒரு சப்படி வேலை செய்யும்போது நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஹெவி எலெக்ட்ரிக்கல் ஷாக் வந்து ஏற்பட்டுச்சுன்னா நம்ம உடனே என்ன செய்யணும் உடனே சுவிட்ச் ஆஃப் செய்யணும் உடனே வந்து அதுக்குரிய சுவிட்சை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும் அது சுவிட்ச் ஆஃப் த கரண்ட் இம்மிடியேட்லி ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர் அஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் இங்கே ஆறாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் தீப்பிடித்து எரியும் போது எந்த வகை தீயணைப்பனை பயன்படுத்தக்கூடாது தீயணைப்பனை படுத்தணும் அப்படின்னா வேற படுத்தக்கூடாது பயன்படுத்தக்கூடாதுன்னு வேறு ஒரு ஆன்சர் அப்போ எலக்ட்ரிக்கல் சாதனங்கள் தீப்பிடித்து எரியும் போது எந்த வகை தீயணைப்பை பயன்படுத்தக்கூடாது வாட் எக்ஸ்டிங்கூசர் ஆர் நாட் டு பி யூஸ்ட் ஆன் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் வித் பர்னிங் ஃபயர் அப்போ இதில் வந்து எதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கரண்ட் தீ பிடிச்சி எறியும் போது கரண்ட்டில் தீ பிடிச்சது தண்ணியை ஊற்றக்கூடாதுன்னா அது தண்ணியில் கரண்ட் பாஸ் ஆகும் அதே மாதிரி ஃபார்மும் பயன்படுத்தக்கூடாது அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் எது பயன்படுத்தக்கூடாது வாட்டரும் ஃபார்மும் பயன்படுத்தக்கூடாது ஆன்சர் வந்து ஏ ஏழா கொஸ்டின் பாருங்கள் ஏழா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெட்ரிக் மைக்ரோமீட்டர் காட்டும் மொத்த அளவு என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது வாட் இஸ் அ டோட்டல் ரீடிங் இன் த மெட்ரிக் மைக்ரோமீட்டர் அப்படின்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சார் இதில் என்ன பண்ணணும்னா இதை ஆன்சர் என்னென்னு பார்த்துக்கணும் சார் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த அளவு வரைக்கும் இருக்கிறது ரூபாய் ருபீஸ் அதுக்கப்புறம் உள்ளது பைசா அது ரூபாய் பைசா பிரிச்சுக்கணும் பைசான்னா பிரிச்சுக்கணும் இப்போ நம்ம ரூபாய் எவ்வளோ இருக்கும் பாருங்கள் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாலு ரூபா தான் போட்டிருக்கு அப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நாலு தான் நம்பர் நாலு நம்பர் தான் தெரியுது இல்லை நாலு நம்பர் தான் தெரியுது அப்போ நாலு ரூபாய் நாலு புள்ளி நம்மளுக்கு பைசா தெரில அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு சுற்று ஒரு சீரோவில் வந்து அடுத்த சீரோ வரைக்கும் வந்துச்சு ஒரு சு ஒரு சீரோவில் வந்து அடுத்த சீரோ வரைக்கும் நம்ம முழு சுற்று சுற்றினோம்னா இது பாயிண்ட் பை ஐம்பது பைசன்னு அர்த்தம் ஏன்னா இதோடைய லீஸ் கொண்டு பார்த்திங்கன்னா மைக்ரோ மோட்டர் லீஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா சீரோ பாயிண்ட் சீரோ ஒன்று எம்எம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன்று எம்எம்னால் இதோட லீஸ் கொண்டு அப்போது நம்ம ஐம்பது கோடு வந்துச்சுன்னு வச்சிங்களா ஐம்பது ஒரு ஒரு கோடுக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்றுனா ஜீரோ பாயிண்ட் சீரோ ஒன்றுனா ஐம்பது கோடுக்கு பாயிண்ட்டு ஃபைவ் ஐம்பது பைசா ஸோ அதுக்கப்புறம் இங்கே சீரோலேருந்து பாருங்களேன் ஒரு தடவை முழு சுற்றி சுற்றியாச்சு இங்கே வரைக்கும் சீரோ இங்கே இருக்குது சீரோலேருந்து மீதி எத்தனை கோடு பாருங்கள் அஞ்சாவது கோடு அப்போ அஞ்சு பைசா அப்போ ஐம்பது பைசா ஒரு சீரோ வரைக்கும் சீரோவை தாண்டி தான் அந்த அஞ்சு பைசா இருக்காமோ ஐம்பது பைசா ப்ளஸ் அஞ்சு பைசா அப்போ என்ன வேணும் ஆன்சர் நாலு ரூபா ஐம்பத்தஞ்சு பைசா அதான் நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சி எம்எம் தான் ஆன்சர் இந்த ரீடிங் ஸோ அப்போ அது எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆன்சர் சீல தான் இருக்குது அப்போ நாலு புள்ளி ஐம்பத்தஞ்சி ஆமாம் தான் இதுக்குரிய ஏழாவது கூட ஆன்சர் எட்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் இல்லை எட்டாவது கொஸ்டின் பிஸ்டன் ரிங்கின் எண்டு கேப்பை சோதனை செய்ய பயன்படும் கருவி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது வாட் விச் இஸ்மெண்ட் இஸ் யூஸ் டு செக் த பிஸ்டன் ரிங் எண்டு கேப் இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கேப்னு வந்துச்சு அப்படின்னா கொஸ்டினில் வந்து கேப்னு வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஃபீலர் கேஜாக தான் இருக்கும் அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இடைவெளி அளக்குக்கு தான் பயன்படும் ஃபீல் கேஜ் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் ஃபீல் கேஜ் தான் ஆன்சர் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஸ்டீல் ரூலின் குறைந்தபட்ச துல்லிய அளவு வாட் இஸ் த மினிமம் ரீடிங் அக்யூரேசி ஆஃப் த ஸ்டீல் ரூல் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கேலுடைய அளவு தான் நம்ம ஸ்கேலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சின்ன கொடு கொடுத்துருப்பாங்க அப்புறம் ஒரு பெரிய கோடு கொடுத்துருப்பாங்க அப்போ சின்ன கொடு கொடுத்துருப்பாங்க பெரிய கொடு கொடுத்துருப்பாங்க அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு இந்த சின்னக்கூடு வரைக்கும் எவ்வளோ அளவு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் தான் ஆன்சர் இதுதான் மீனிம் ரீடிங் ஆக்யுரஸி அப்போ ஸ்டீல் ரூல் ஒன்று லீஸ் கொண்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் பி தான் ஆன்சர் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் இப்போ பத்தாவது கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் என குறிப்பிடப்பட்டுள்ள பாகத்தின் பெயரை குறிப்பீடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான் நேம் த பார்ட் மார்க் எக்ஸ் இந்த ஹீவன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க இது வந்து அவுட் சைடு மைக்ரோமீட்டர் படம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற அளவு வந்து ரூபாய் இது வந்து ஒரு அளவு இது ஒரு அளவுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு அளவு இருக்கும் இதில் நம்ம வந்து எது கைப்பிடி வச்சு சுற்றக்கூடிய பார்ட்ஸாக இருக்குது இது தான் இது வந்து திம்பிள் கையை வச்சு இது எது திருப்புறமோ அது திரு திருப்புறதுக்கு ஃபஸ்ட் எழுத்து தீ வருதா அதே மாதிரி திம்புல்னு நம்ம மனசில் வச்சுக்கணும் எதை திருப்புறமோ அது திம்புல் மேலே தான் திருப்புவோம் ஸோ எது வந்து திருப்பாமல் இருக்கோ அது வந்து பேரல் அல்லது சிலிவுன்னு சொல்லுவோம் அதில் தான் எக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போது இந்த திருப்ப முடியாத பகுதி வந்து என்னதாக இருக்குது சிலிவாக இருக்கும் அல்லது பேரலில் இருக்கும் அங்கே ஆன்சர் என்ன இருக்குது பாருங்கள் சிலிவு இருக்குது அப்போ டி தான் ஆன்சர் பத்தாவது கொஸ்டனுக்கு ஆன்சர் வந்து டி தான் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் இங்கே பதினாறாவது கொஸ்டினில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க டூலே கண்டுபிடி ஐடென்டிஃபை தான் டூல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது என்னதுன்னா பார்த்தோன்னா நம்ம ட்ரே ஸ்கொயர் மாதிரி இருக்குது இது ட்ரே ஸ்கொயர் தான் இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர் ட்ரே ஸ்கொயர் நைன்டி டிகிரில் காட்டியிருக்காங்கல்ல அதாவது ட்ரே ஸ்கொயர் வந்து நம்ம இப்படி பார்த்துருப்போம் நம்ம இந்த மாதிரி பார்த்துருப்போம் ஸோ இங்கே வந்து கிடைமட்டமாக இருக்குது அவ்வளோ தான் வேறு ஒன்றும் இல்லை இதுதான் ட்ரே ஸ்கொயர் இது தொண்ணூறு டிகிரி இது ட்ரே ஸ்கொயர் தான் பன்னிரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இப்போ பன்னிரெண்டாம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கீழே குறிப்பிடப்பட்டு உள்ளவற்றில் எந்த மார்க்கிங் மீடியா விரைவாக உலரும் மற்றும் பரப்புடன் நன்றாக ஒட்டி கொள்ளும் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் மார்க்கிங் மீடியா ட்ரைஸ் குயிக்லி அண்ட் ஸ்டிக் டு சர்பஸ் வெல் அப்போ இந்த கொஸ்டின் எது வந்து எந்த மார்க்கிங் மீடிய மீடியா வந்து விரைவாக உலரும் மற்றும் நன்றாக பரப்புடன் ஒட்டி கொள்ளும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காப்பர் சல்ஃபைடு தான் ஸோ மார்க்கிங் மீடியா இது வந்து ஒரு பாய்சன் காப்பர் சல்பேட்டுங்கிறது ஒரு பாய் விஷத்தன்மை உள்ளது ஸோ பி த ஆன்சர் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் பால்பின் ஹேமரில் எந்த பகம் கடினப்படுத்தப்பட்டது விச் பார்ட் ஆஃப் த பால்பின் ஹேமர் இஸ் ஹார்டன் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது ரெண்டு பார்ட்ஸில் வந்து பால்பின் ஹேமர்னால் ஒரு மேலே முட்டை மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி இதான் பால்பின் கேமர் சில பேஸ் இருக்கும் இதில் வந்து ரெண்டு பகம் கடினப்படுத்தப்பட்டது ஒன்று இந்த பால்பின் பீன் பகுதியும் பேஸ் பகுதியும் தான் என்னது ஹார்டன் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பால் பிடிங்கிறது இல்லை பேசுங்கிறது இருக்குது அப்போ வந்து ஆன்சர் வந்து பேஸ் தான் பி த ஆன்சர் இந்த தான் என்ன நினச்சிருப்பாங்க கார்டன் பண்ணியிருப்பாங்க கடினப்படுத்தப்பட்ட ஒரு பாகமாக இருக்கும் பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் பதினாலாவது கொஸ்டினில் பெஞ்சு வயசானது எதனால் குறிப்பிடப்படுகிறது இந்த பெஞ்சு வயசு ஆறு ஸ்பெசிஃபிகிட்டு பை டேஸுங் கொடுத்துருக்காங்க அதாவது பெஞ்சு வயசுனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வித் ஆஃப் த ஜா அதாவது இந்த இதுதான் ஜாப் வந்து பிடிக்கும் இதில் ஹேண்டில் இருக்கும் வச்சுங்களா ஸோ இந்த இதுவுடைய அகலம் தான் இது ஸ்பெசிஃபிகேஷன் இதுவுடைய அகலம் தான் ஸ்பெசிஃபிகேஷன் அதாவது வயசுடைய ஜா இதில் தான் ஜாப் பண்ணி செஞ்சுருப்போம் நம்ம மாட்டியிருப்போம் அந்த இடத்துல அப்போ ஜாப்பை பிடிக்கிற ஜாவுடைய அகலம் தான் என்னது பெஞ்சு வயசுடைய ஸ்பெசிஃபிகேஷன் சப்போ வித் ஆஃப் த ஜா இது சீதா ஆன்சர் வித் ஆஃப் த ஜா தான் ஜா முடி ஆகலாம் பதினஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் பதினஞ்சாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேக் ஆங்கிள் என்பது எதற்கு இடையிலான ஆங்கிள் த ரேக் ஆங்கிள் இஸ் த ஆங்கிள் பெட்வீன் த டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரேக் ஆங்கிள்னால் என்னென்னா இப்போ ஒரு ஜாப் இருக்குது இந்த ஜாப்பில் சிசில் சிசில் இருக்குன்னு வச்சுங்களா இப்போது ரேக்காங்கல் இங்கே ரேக்காங்கல்லாம் மேலே தான் இருக்குது தான் இது உடைய ஜாப்புலேருந்து செங்குத்து கோடுக்கும் இந்த ரேக் டாப் ஓசனுக்கு உள்ள இடைவெளி தான் ஆங்கிள்னு சொல்லுவாங்க இதுதான் ஆங்கிள் அதாவது சிசிலும் உடைய இந்த ஜாப்புடைய உடைய ஜாப் இந்த கோடு கூட போட்டுக்கலாம் இதுதான் ஜாப் இந்த ஜாப்பு உடைய பெருப்பண்டிக்கில் செங்குத்து உள்ள கோணத்துக்கும் உள்ள இடைப்பட்ட அளவு தான் நம்ம ரேக்காங்கன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அதை கீழே உள்ள அளவுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து கிளியரன்ஸ் ஆங்குன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த சிஸ்ஸில் இருந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து அதே ஜாப்புடைய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்லுவாங்க இந்த மூணும் முக்கியமான ஆங்கிள் இதை பார்த்துருங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் பார்த்திங்கன்னா டாப் பேஸ் ஆஃப் த கட்டிங் எஜ் அண்ட் த லைன் பெர்பண்டிகுலர் டு த ஒர்க்கிங் சர்பேஸ் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி தான் ஆன்சர் இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் த டாப் பேஸ் ஆஃப் த கட்டிங் ஏஜ் அண்ட் த லைன் பெர்பண்டிகுலர் டு த ஒர்க்கிங் சர்ஃபேஸ் பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு படம் கொடுத்துருக்காங்க படத்தில் காட்டப்பட்டுள்ள டூல் என்ன வாட் இஸ் த நேம் ஆஃப் த டூல் இன் ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சி நீ இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் மெட்டரியல் கட் பண்ணுறது சீட் மெட்டலுக்குரிய ஒரே டூலு ஸோ இது வந்து பார்த்தினா வட்டமாக கட் பண்ணுறது அதே மாதிரி ரேடியஸை கட் பண்ணதுக்கு பயன்படுத்துகிற ஒரு டூல் இப்போ ஸ்ட்ரெயிட் நீப்பு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்ட்ரெயிட் நீப்புனால் கார்னர் கட் பண்ணுறது நேரியா ஒரு சீட்டு மட்டில் வந்து நேரியா கட் பண்ணி எடுக்கலாம் இல்லைனா கிராஸாக கட் பண்ணி எடுக்கலாம் ஆனால் ரேடியஸாக நினைச்சது ஸ்ட்ரெயிட் நீப் வச்சு நேரியா ரேடியஸாக கட் பண்ண முடியாது ஆனால் ரேடியஸாக கட் பண்ணுற நீப் வந்து இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பெண்டு நீப் தான் சீதா ஆன்சர் ஸோ இதுக்குரிய டூலுடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் நீ பதினேழாவது கொஸ்டின் பாருங்கள் பதினேழாவது கொஸ்டினில் ஆலன் ரேஞ்ச் டேஸ் பயன்படுகிறது ஆலன் பிரஞ்ச் இஸ் யூஸ்டு பவர் டேஸ் ஸோ ஆலன் பிரெஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாக்கெட் கெட் ஸ்க்ரூவை வந்து டைட் பண்ணலாம் அல்லது லூஸ் பண்ணலாம் இதுக்கு தான் இந்த ஆலன் ஆலன் அன் ரேஞ்சு பயன்படுகிறது அப்போ ஆலன் ரேஞ்சோடய பயன்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிமூவ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரிமூவிங் சாக்கெட் ஹெட் ஸ்க்ரூம் கொடுத்துருக்காங்க நம்ம ரிமூவ் மட்டும் பண்ணல அதை அவங்க மாட்டவும் செய்யலாம் ஸோ அதை பிடிப்பையும் பண்ணலாம் பிட்டிங் சாக்கெட் ஹெட் ஸ்கூரும் போடலாம் ரிமூவிங் சாக்கெட் ஹெட் ஸ்க்ரூம் போடலாம் இது ரெண்டுமே அது ஆலன் ரேஞ்சுடைய பயன்கள் தான் ஸோ நம்மளுக்கு இதில் வந்து ரிமூவிங் சாக்கெட் ஹெட் ஸ்க்ரூ தான் இருக்குது அதனால் சீத ஆன்சர் பதினெட்டாக கொஸ்டின் பாருங்கள் வலைப்பறைப்பை ஸ்க்ராப் செய்ய கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது பொருந்தும் விச் த ஃபாலோவிங் இஸ் சூட்டபுள் ஃபார் ஸ்க்ராப்பிங் கரூட் சர்பேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கரூட் சர்பேஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதான் கரூட் சர்பேஸ் இந்த இடத்துல ஸ்கிராப்பிங் எப்படி பண்ணுவாங்க ஸ்கிராப்பிங் டூல் வந்து இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த ஸ்க்ராப்பிங் டூலை வச்சு என்ன பண்ணுவாங்க இந்த ஆஃப்ரவுண்டில் இருக்கிற அந்த ஃபினிஷிங் பண்ணுவாங்க இதெல்லாம் பள்ளம் மேடாக இருக்கும் அதெல்லாம் என்ன செய்வாங்க ரிமூவ் பண்ணுவாங்க ஸோ இந்த இந்த கரூட் சர்பேஸில் வந்து ஸ்கிராப்பிங் பண்ணுறதுக்கு என்ன டூல் பார்த்தீங்கன்னா ஹால் ப்ரௌண்டு ஸ்கிராப்பர் ஹால் ப்ரவுண்ட் ஸ்கிராப்பர் தான் பயன்படுத்தி இது பண்ணுவாங்க ஸோ பதினெட்டா பதினெட்டாம் கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் பத்தொன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பத்தொன்பதாவது கொஸ்டினில் படத்தில் கொடுக்கப்பட்ட ஸ்க்ரூவின் வகையை கண்டுபிடி ஐடென்டிஃபி த டைப் ஆஃப் ஸ்க்ரூ கீவின் இந்த ஃபிகர் ஃப்ளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் இந்த ஸ்க்ரூனுடைய வகை என்ன வகை ஸோ இங்கே கொடுத்துருக்கு பாருங்க இந்த இது உடைய இது என்ன வகைன்னு கேட்டிருக்காங்க இது என்ன வகைன்னா தொப்பி மாதிரி இருக்குது அது கேப் ஸ்க்ரூ அப்போது இதில் கெக்ஸகான் உள்ளே வந்து என்ன இருக்குது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கெக்ஸகான் வடிவத்தில் இருக்குது அதாவது சாரி இது வந்து அஞ்சு வடிவமாக வாங்கி போச்சு கெக்ஸகானுக்கு வந்து ஆறு வடியம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உள்ளே இருக்குது இதுக்குள்ளே இருக்குது ஸோ அந்த மாதிரி கெக்ஸகான் மாதிரி இருந்தால் கெக்ஸகான் கேப் ஸ்க்ரூ தலா போதி மாதிரி இருந்த ஹெட்டு அப்போ க சாக்கெட் கெட்ஸ் கேப் ஸ்க்ரூ தான் ஆன்சர் அப்போ பி தான் ஆன்சர் கெக்ஸகலன் சாக்கெட் ஹெட் கேப் ஸ்க்ரூ தான் இதுக்குரிய பத்தொன்பதாவது கொஸ்டு கொஸ்டினுக்குரிய ஆன்சர் இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் இருபதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பெஞ்சு கிரைண்டிங் மிஷினானது டேஸை கிரைண்டிங் செய்ய பயன்படுகிறது த பெஞ்சு கிரைண்டிங் மிஷின் இஸ் யூஸ்ட் ஃபார் கிரைண்டிங் த டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த கிரைண்டிங் பெஞ்சு கிரைண்டிங் மிஷின்னு எதை கிரைண்டிங் பண்ணலாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில் பிட்டு உடஞ்சி போனால் ட்ரில்பிட்டுக்கு அதே மாதிரி சிசில் இந்த மாதிரி இதை தான் என்ன செய்கிறாங்க பெஞ்சு கிரைண்டிங் மிஷினில் கிரைண்டிங் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் எச் ட்ரில் டுவிஸ்ட்ரில் சீதா ஆன்சர் இந்த கட்டிங் எச் ட்விஸ்ட் ட்ரில் அல்லது சிசில் அந்த மாதிரி நம்ம கட்டிங் டூவில் வந்து நம்ம கிரைண்டிங் பண்ணலாம் இருபத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் அடிப்படை அளவிலிருந்து இருந்து அனுமதிக்கப்பட்ட வேரியேஷனை டேஸ் என்று கூறுகிறோம் the permissible வேரியேஷன் ஃப்ரம் த பேசிக் dimension is called டேஸ் இப்போம் அடிப்படை அளவில் இருந்து அனுமதிக்கப்பட்ட வேரியேஷனே டேஸ் என்று குறிக்கிறோன்னா மேக்சிமம் லிமிட்டுக்கும் மினிமம் லிமிட்டுக்கு உள்ள தான் இது வந்து என்னதுன்னா டாலரன்ஸ் சிக்கு இது வந்து சீதான் ஆன்சர் இருபத்தோரா கொஸ்டனுக்கு சீதா ஆன்சர் இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் பாருங்க 22 ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைலின் கட்டை கண்டறிய டீத்தின் வரிசையை பயன்படுகிறது படத்தில் கொடுக்கப்பட்ட கட்டு எந்த வகை இந்த ரோ ஆஃப் டீத் டெட்டர்மெண்ட் த கட் ஆஃப் த ஃபைல் விச் டைப் ஆஃப் கட்டு இன் ஷோன் இன் த ஃபிகர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி ஒரு கட்டு இருக்குது அதே மாதிரி இப்படி ஒரு கட்டு இருக்குது ஸோ அப்போ ரெண்டு டப் இது ரெண்டு கட்டு வந்ததுனால இது டபுள் கட்டு ஃபைல் அப்போ பி தான் ஆன்சர் இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் இருபத்தி மூன்றாவது கொஸ்டினில் மரக்கட்டையை ஃபைலிங் செய்ய எந்த ஃபைலை தேர்ந்தெடுப்பாய் விச் டைப் ஆஃப் த ஃபைல் யூ வுட் செலக்ட் ஃபார் ஃபைலிங் அ வுட்டன் பிளாங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மரத்தை வந்து நம்ம ஃபைல் பண்ணணும் லெதரை ஃபைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் அது வந்து ரேஸ் ஃபைல் தான் அதாவது வுட்டு அண்ட் லெதர்லாம் ஃபைல் பண்ணுறது என்ன ஃபைல் ரேஸ் ஃபைல் ஃபைலை பாருங்கள் இருபத்தி மூன்றாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி தான் இருபத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் வாசர் டேஸ் உதவுகிறது வாசர்ஸ் ஹெல்ப் டு டேஸ் அப்புடின்னா வாசர் வந்து எதுக்குன்னா அதிகமான பரப்பை வந்து பரப்புக்கு விசையை அழுத்த பயன்படுது இப்போ வந்து நம்ம வந்து ஒரு போல்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு போல்டு இருக்குது போல்டோடைய ஹெட் வந்து இவ்வளோ தான் இருக்கும் ஸோ நம்ம ஒரு ஜாப் வந்து நம்ம இந்த போல்ட் வச்சு டைட் பண்ணும்போது இந்த ஏரியா மட்டும்தான் என்ன ஆகும் டைட் ஆகும் இந்த உள்ள இடத்துக்கு தான் ப்ரெஷர் கிடைக்கும் ஆனால் ஒரு வாஷர் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு வச்சுங்களேன் ஒரு வாசர் பயன்படுத்தணும்னா இவ்வளோ ஏரியாவுக்கு ப்ரெஷர் கிடைக்கும் ஃபோர்ஸ் கிடைக்கும் அப்போ இதை விட இந்த போல்டை விட இந்த வாசரி வந்து எவ்வளோ அதிகமான விசைய நினச்சிது பரப்புக்கு விசை கொடுக்குது அதனால தான் நம்ம வாசர் என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம் அப்போ வாசருடைய யூஸஸ் என்னென்னு பார்த்தினா லார்ஜ் ஏரியா அதாவது டிஸ்ட்ரிபியூட் ஃபோர்ஸ் ஓவர் லார்ஜ் ஏரியா ஆன்சர் வந்து பி இதுக்கு தான் அதிகமான பரப்புக்கு இந்த நினச்சது ஃபோர்ஸை வந்து கொடுக்குது இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இங்கே இருபத்தஞ்சாவது கொஸ்டினில் படத்தில் கொடுக்கப்பட்ட ஹேண்ட் ஹேக்ஸா பிரேமின் வகையை கண்டுபிடி ஐடென்டிஃபி த டைப் ஹேண்ட் ஷோன் இன் த ஃபிகர் அப்படி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து இதில் வந்து மூணு ஹோல்ஸ் மாதிரி வந்தால் இருந்தால் அது வந்து அட்ஜஸ்டபுள் ஆக்சா பிரேம் அது மூணு ஹோல்ஸ் இல்லாமல் ஒரே பிளாங்காக இப்படி இருந்துச்சுன்னா அது சாலிட் ஹேக்ஸா பிரேம் இப்போ நம்மளுக்கு இதில் புள்ளி வந்துருக்கு மூணு புள்ளி வந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு பின் இருக்கும் நம்ம பிளேட் ஒரு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சு வெளியே நீட்டிக்கலாம் உள்ளே ஃபுல்லாக மடக்கிக்கிடலாம் ஸோ இது வந்து அட்ஜஸ்டபுள் ஆக்ஸாப்ரேம் பி தான் ஆன்சர் இருபத்தி ஆறாவது கொஸ்டின்னு பாருங்கள் இருபத்தி ஆறாவது கொஸ்டினில் டை ஸ்டாக் ஆனது டேஷ் பயன்படுகிறது டை ஸ்டாக் யூஸ் யூஸ்டு யூஸ்ட்டு டு டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ டை ஸ்டாக் எதுக்கு பயன்படுத்துதுன்னா டையை பிடிக்க தான் பயன்படுகிறது அப்போ கோல்டு தான் டை டையை பிடிக்கிறதுக்கு கோல்டு அப்போ கோல்டு தான் டைன்னா டையை பிடிக்கிறதுக்கு பி தான் ஆன்சர் கோல்டு த டை இருபத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் ரீமரின் பயன் என்ன வாட் இஸ் த யூஸஸ் ஆஃப் அ ரீமர் ரீமரியோட பயன்கள் என்னென்னா நம்ம ஏற்கனவே ட்ரில் போட்டோன்னா அந்த ஹோல்ஸுக்குள்ளே என்னென்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து உள்ளே கோடு கூட இருக்கும் இந்த ஹோல்ஸில் கோடு கூட இருக்கும் அல்லது வந்து நம்ம ட்ரில் போட்ட ஹோல்ஸ் வந்து ஒரு எலிஸ் மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டே சரி பண்ணக்கு தான் என்னது இந்த ரீமர் பயன்படுது அப்போ இந்த ரீமருடைய பயன்கள் என்னென்னா பினிஸ் அண்ட் எக்ஸிட்டிங் ஹோல் இதுக்கு ஆன்சர் வந்து சி தான் இருபத் இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆன்சர் சி இருபத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இருபத்தெட்டாவது கொஸ்டினில் ஜாப் செட்டிங்கை தொந்தரவு செய்யாமல் வெவ்வேறு இடங்களில் அதிக எண்ணிக்கையில் துளையிட பயன்படும் ட்ரில்லிங் மிஷின் எது விச் ட்ரில்லிங் மிஷின் இஸ் சூட்டபிள் ஃபார் ட்ரில்லிங் மோர் நம்பர் ஆஃப் ஹோல் இன் டிஃப்ரெண்ட் லொக்கேஷன் வித்தவுட் டிஸ்ட்ரிபியூட்டிங் டிஸ்டர்பிங் த ஜாப் செட்டிங் அதாவது எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லாமல் ஜா ஒரே லொக்கேஷனில் சாப் ஜாப் செட்டிங் ஒரே இதில் வச்சுக்கிட்டு நிறைய ஹோல்ஸ் போடணும் அப்படின்னா அதுக்கு பொருத்தமான ட்ரில்லிங் மிஷின் என்னென்னு கேட்குங்க ரேடியோ ட்ரில்லிங் மிஷின் தான் இது சரியான பொருத்தமான ட்ரில்லிங் மிஷின் ரேடியோ ட்ரில் மிஷின் என்னென்னா அது உடைய ஜாப்பை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு இது ஸ்பிண்டில் மட்டும் ரேக்கர் இது ரேம் இருக்கும் இந்த ரேம் மட்டும் முன்னூற்றி அறுபது டிகிரியில் நம்ம என்ன ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நம்ம ஜாப்பில் எந்த இடத்துல ட்ரில் போடணும் எந்த இடத்துலலாம் ட்ரில் போடணுமோ அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கலாம் இதுவும் ரேடியோ ஸ்பிண்டில் மட்டும் என்ன செஞ்சுக்கலாம் நம்ம என்னி பொசிஷனில் செட்டிங் பண்ணிக்கலாம் அந்த ஜாப்பை வந்து நம்ம எதுவுமே பண்ணடா ஸ்பிண்டில் மட்டும் நம்ம நகர்த்திக்கலாம் எண்ணி பொசிஷனில் ட்ரில்லிங் பண்ணிக்கலாம் அப்போ இதுக்கு பொருத்தமான ட்ரில்லிங் மிஷின் வந்து ரேடியல் ட்ரில்லிங் மிஷின் தான் சீதா ஆன்சர் இருபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கால்வனைஸ்ட் சீட் சால்ட்ரிங் செய்ய பயன்படும் ப்ளஸ்ஸஸ் பெயரை கூறு அதாவது நேம் த ப்ளக்ஸ் யூஸ்டு பால் சால்ட்ரிங் கால்வனைஸ் சீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம வந்து கால்வனைசேன் பண்ணுற சீட் வந்து பார்த்திங்கன்னா சிங்க் குளோரைடு தான் ஸோ சிங்க் குளோரைடு தான் என்னது அது வந்துட்டு பிளக்சஸ் அப்போ பி தான் ஆன்சர் முப்பதாவது கொஸ்டின் பாருங்கள் முப்பதாவது கொஸ்டினில் சால்ட்ரிங் அயனில் காப்பர் பயன்படுத்தப்படுகிறது ஏனெனில் டேஸ் காப்பர் இஸ் யூஸ்ட் ஃபார் சால்ட்ரிங் அயன் பிகாஸ் டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க ஏன் சால்ட்ரிங் ஐனில் வந்து காப்பர் பயன்படுத்துகிறாங்கன்னா காப்பர் வந்து ஹீட்டை வந்து நினைச்சியும் நல்லா கடத்தும் அதுக்காக தான் இந்த காப்பரை பயன்படுத்துகிறாங்க அப்போது இதுக்குரிய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எ குட் கண்டெக்டர் ஆஃப் ஹீட் டி த ஆன்சர் முப்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்கள் ஃபுட் கண்டெய்னர்களில் பரவலாக பயன்படும் சீட்டு மட்டல் என்ன வாட் இஸ் அ சீட் மெட்டல் வயட்லி யூஸ்டுவர் ஃபுட் கண்டெய்னர் ஏன் ஃபுட்டு வந்து கண்டெய்னர் இந்த இதில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா கெட்டு போகாது துரு அதாவது என்னது ரஸ்ட் ஆகாது அப்போ ரஸ்ட் ஆகாத ஒரு மெட்டரியல தான் என்ன இந்த ஃபுட்டை வந்து நம்ம பேக் பண்ணுவாங்க அப்போ அது என்ன இது என்ன வந்து சீட் மெட்டல் அப்படின்னு கேட்காங்க அப்போ அது வந்து பார்த்திங்கன்னா டின் பிளேட்டு டின்ட் பிளேட்டு சீதா ஆன்சர் இதில் தான் ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணுவாங்க பேக் பண்ணுவாங்க முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் இங்கே முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சுத்தியலின் வகையை கண்டுபிடி ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஹேமர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு ஹேமர் கொடுத்துருக்காங்க அந்த ஹேமருடைய படம் என்ன நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோடைய ஹேமருடைய நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேமர் வந்து பால்பின் ஹேமர் ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர் இதுக்கு ஆன்சர் வந்து டி தான் இந்த கேமருடைய நேம் வந்து என்னென்னா பால்பின் கேமர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இருபது முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் ரிவிட் ஜாயிண்டில் பிளேட் கிழிதல் என்பது எதனால் நடைபெறுகிறது டயரிங் ஆஃப் த பிளேட் என்ன ரிவிட்டட் ஜாயிண்ட் அக்யூ டு டு த டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ரிவிட் ஜாயிண்டில் வந்து எப்போ இந்த சீட் கிளையுது கிளியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சீட் மெட்டலில் இந்த சீட் மெட்டலில் ரிவிட் அடிக்கிறது ஓரமாக நம்ம ட்ரில் போட்டுட்டோம் சீட்டுக்கு ஓரமாக நம்ம ட்ரில் போட்டு நம்ம ரிவிட் பண்ணோன்னா இந்த இடத்துல கிளியக்கு வாய்ப்பு இருக்குது ஓரமாக போட்டதுன்னா கிழிஞ்சிரும் ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு சீட்டு மட்டும் நியரஸ்ட்டாக ட்ரில் போடக்கூடாது அப்போ இதில் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ரிவிட் ஹோல் பீயிங் ட்ரில் டூ நியர் த எஜ் ஆஃப் த பிளேட்டு பிளேட்டு கூடிய எஜ்ஜுக்கு நேராக ட்ரில் போடக்கூடாது அப்போ ஆன்சர் வந்து பி தான் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட ட்ரில் எது சி ஹீட் ட்ரீட்மெண்ட் முறை அல்ல விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அனலிங் வந்து ஹீட்மெண்ட் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான் நார்மலைசிங்கும் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான் டெம்பரிங்கும் ஹீட் ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் தான் மிஷினிங் மட்டும் கிடையாது அப்போ ஆன்சர் வந்து டி தான் ஆன்சர் முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இப்போ முப்பத்தஞ்சாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கண்ணா அனலிங் செய்வதன் நோக்கம் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க அனலிங் இஸ் டோன் ஃபார் த பர்பஸ் ஆஃப் டேஸ் அனலிங் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா மெஷினபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு அப்போ இதுக்கு வந்து இம்ப்ரூவிங் மெஷினபிலிட்டி ஆன்சர் வந்து தான் ஆன்சர் ஸோ அனலிங் பண்ணுறது வந்து மெஷினபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவதற்கு முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் பிளவுபடாமல் உலகத்தை கம்பியாக நீட்டலாம் இந்த தன்மை என்ன என்று அழைக்கப்படுகிறது

அஸ்ட்லின் கேஸ் சிலிண்டரின் நிறத்தை பெயரிடுங்க நேம் த கலர் ஆஃப் அஸ்ட்லின் கேஸ் சிலிண்டர் இந்த சிலிண்டருடைய அஸ்ட்லின் சிலிண்ட்ரு கேஸ் சிலிண்டருடைய கலர் என்ன கலர் அப்படின்னு கேட்காங்க ஸோ அஸ்ட்லின் கேஸ் சிலிண்டருடைய கலர் என்னென்னு பார்த்திங்கன்னா மருண் மருன் பி தான் ஆன்சர் பி தான் ஆன்சர் மருன் முப்பத்தெட்டாக கொஸ்டின் பாருங்கள் முப்பத்தெட்டாக கொஸ்டின் இல்லை கேஸ் சிலிண்டரின் கோஸ் கனெக்ஷனில் தீப்பிடித்தால் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுப்பாய் வாட் ஸ்டெப் யூ டேக் இஃப் தர் இஸ் ஃபயர் அட் த கோஸ் கனெக்ஷன் ஆஃப் கேஸ் சிலிண்டர் இப்போ நம்ம வந்து வெல்டிங் அடிக்கும் கேஸ் வெல்டிங் அடிக்கும் ஸோ அதை வந்து இதான் சிலிண்டர் வச்சுக்கலாம் சிலிண்டர் ரெகுலேட்டருக்கும் ஸோ ரெகுலே ஓஸ் போகும் சிலிண்டரில் ஸோ இதில் வந்து நெருப்பு பத்துச்சா நே ஹோல்ட்ரு வந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம நெருப்பு பத்துச்சுன்னு வச்சுக்கலாம் ஸோ நெருப்பு பத்துச்சா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க கேஷ் அதாவது இப்போ கேஸ் வந்துட்ருக்கும் நம்மளுக்கு தீப்பிடிச்செரியுது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா உடனே நம்ம சின்ன இந்த வால் இந்த இதில் ஒரு வால் இருக்கும் அந்த வால் வந்து நம்ம என்ன ஆஃப் பண்ணிடணும் ஸோ சட் ஆஃப் த சப்ளை கேஸ் கேஷுடைய வால் நம்ம ஆஃப் பண்ணோம்னா ஸோ கேஷ் வந்து என்ன செய்யாது இங்கே இந்த ஓஸுக்கு கடத்தாது அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி தான் ஆன்சர் சட் ஆஃப் த சப்ளை ஆஃப் கேஷ் முப்பத்தி ஒம்போதா கொஸ்டின்னு பாருங்கள் ஆர்க் வெல்டிங்னு போது நீளமான ஆர்க்கை உண்டு பண்ணும் டேஸ் உண்டு பண்ணும் டூரிங் ஆர்க் வெல்டிங் லாங் ஆர்க் மேக்கர் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆர்க் வெல்டிங் வந்துடும் போது நீளமாக ஆர்க்கை ஆர்க் டேஸே ஒன்று போனால் கம்மிங் சவுண்டே உருவாக்கும் கம்மிங் சவுண்டு பி த ஆன்சர் நீளமான ஆர்க் அடிக்கும்போது வெல்டிங் பண்ணும்போது ஆர்க் வெல்டிங் பண்ணும்போது நீளமான ஆர்க்காக இருந்தால் கம்மிங் சவுண்டு வரும் நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் நாற்பதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹைட்ராலிக் சிஸ்டம் இல் நான் ரிட்டர்ன் வால்வின்னு வேலை என்ன அதாவது ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து நான் ரிட்டன் வாழ்வுன்னு வேலை என்ன இன்னும் ஹைட்ராலிக் சிஸ்டம் வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த நான் ரிட்டன் வால்வு ஸோ இந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் நான் ரிட்டன் வால் வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேரெக்ஷனில் தான் என்ன செய்யும் இந்த திரவத்தை பாய்க்கும் வந்து வராது நான் ரிட்டர்ன்னு என்னது வராது நான் ரிட்டர்ன்னா திரும்ப வராது பாய்க்க மட்டும்தான் செய்யும் அங்கே வந்து தண்ணி வந்து ரிட்டன் திரவம் வராது அப்போ அலோத ஃப்ளூய்டு ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டேராக்சன் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி தான் ஆன்சர் இதுதான் நான் ரிட்டன் வாலுடைய வேலைகள் அதில் கொஸ்டின்லேயே ஆன்சர் இருக்குது நான் ரிட்டன் மீண்டும் வராது அனுமதிக்காது அப்போ அலோத ஃப்ளூடோ ஒன்லி ஒன் டைரக்ஷனில் மட்டும்தான் அனுமதிக்கும் ரிட்டன் வரக்கு அனுமதிக்காது நாற்பத்தி ஓரா கொஸ்டின் பாருங்கள் ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வின் வேலை என்ன வாட் இஸ் அ பங்க்ஷன் ஆஃப் அ ஃப்ளோ கண்ட்ரோல் வாலு இன் த ஹைட்ரலிக் சிஸ்டம் ஸோ ஹைட்ரலிக் சிஸ்டத்தில் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வாழ்வுடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை வந்து என்ன செய்யறது சேஞ்சு விடுது இப்போ வந்து ஒரு பைப்பில் வந்து நேரியா இதில் ஒரு வால்வு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்படி ஒரு இங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது இங்கே தான் என்ன செய்வாங்க இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வாழ்வை வச்சுருக்காங்க இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால்வை வந்து நம்ம ஓப்பன் பண்ணும்போது நேரியாவே போயிடும் திரும்ப வந்து நேரியாக போயிடும் இதை லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இதை ஃப்ளோ கண்ட்ரோல் வால் லாக் பண்ணிட்டாங்கன்னா நேரியா போக வேண்டியது தான் இங்கே வந்து இப்படி ஆயிரும் டேரக்ஷன் சேஞ்ச் ஆயிரும் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டூ சேஞ்ச் த டேரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் லியூடு சி தான் ஆன்சர் நாற்பத்தி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாவது கொஸ்டினில் கீழ்கண்டோட்டு எந்த ஃபார்முலா ஹைட்ராலிக் விசையை கண்டறிய பயன்படுகிறது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபார்முலா இஸ் யூஸ் டு தி ஃபைண்ட் த ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் இப்போ வந்து ஹைட்ரலுக்குனாலே அழுத்தம் ப்ரெஷர் தான் நம்மளுக்கு தெரியும் அப்போ அழுத்தத்துக்கு ஃபார்முலா என்ன ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் ஃபை ஏரியா இதான் வந்து ஃபார்முலா ப்ரெஷருக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா ஸோ இது இந்த எஃப் பை ஏனால் இங்கேயும் ப்ரெஷர் பை ஒன்று வச்சுங்க பின்னமாக இப்போ குறுக்கே பெருக்குங்க நம்மளுக்கு ஃபோர்ஸ் தான் வேணும் அப்போ ஒன்றையும் ஃபோர்ஸையும் இருக்குன்னா ஃபோர்ஸு இங்கே ப்ரெஷரையும் ஏரியையும் பெருக்குனா ப்ரெஷர் ஏரியா அப்போது பி இன்று ஏன்னு கிடைக்கும் ஈக்குவல்டு எஃப் அப்போ ஃபோர்ஸ் விசைக்கோல்ட்டு என்ன ப்ரெஷர் இன்ட்ரு ஏரியா அது எங்கே இருக்கும் பாருங்கள் ப்ரெஷர் இன்ட்ரு ஏரியா பியில் இருக்குது அப்போ பி தான் ஆன்சர் நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தி மூன்றாவது கொஸ்டினில் கெப்பாசிட்டரின் அழகு டேஸ் த யூனிட் ஆஃப் dash இஸ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கெப்பாசிட்டி அழகு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் நாற்பத்தி நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஓப்பன் சர்க்கியூட்டின் மின்தடை டேஸ் ஆகும் த ரெசிடென்ஸ் இன் அ ஓப்பன் சர்க்கியூட் இஸ் டேஸ் ஓப்பன் சர்க்யூட் மின்தடை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்மினேட்டிவ் இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வரையறுக்க முடியாது இன்மினியேட்டி வரையறுக்க முடியாது அப்போ டி த ஆன்சர் நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் டிரான்ஸ்ஃபார்மரின் பிரைமரி மற்றும் செகண்டரி சுற்றுகள் எப்பொழுதும் டேஸை கொண்டிருக்கும் த ப்ரைமரி அண்ட் செகண்டரி வைண்டிங் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆல்வேஸ் ஹேவ் டேஸ் அப்படி கொடுத்துருக்காங்க அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மற்றும் செகண்டரி சுற்றுகள் எதை கொண்டிருக்கும்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் சர்க்கியூட்டை கொண்டிருக்கும் அப்போ காமன் மேக்னட்டிக் சர்க்கியூட் ஆன்சர் வந்து சி தான் நாற்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் டயோடுகள் டேஸால் உருவாக்கப்படுகின்றன டயோடு ஆர் மேட் ஆஃப் டேஸ் அப்படின்ட்டுங்க டயோடு எதனால் உருவாக்கப்படுகிறதுனா சிலிக்கானால் உருவாக்கப்படுகிறது அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பி தான் நாற்பத்தி ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் கண்டென்சர் வேலை டேஸ் இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த கண்டென்சர் இஸ் டூ டேஸ் அப்படிங்க கண்டென்சருடைய வேலை என்னென்னா இந்த ஓப்பன் த காண்டக்ட் ப்ரேக்கர் பாயிண்ட் இதுதான் ஆன்சர் அதாவது ப்ரேக்கருக்கு ப்ரேக்கர் பாயிண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்டென்சருடைய வேலையை அப்போ ஆன்சர் வந்து பி தான் ஓப்பன் த கா கான்டாக்ட் பிரேக்கர் பாயிண்ட் நாற்பத்தி எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் நாற்பத்தெட்டாவது கொஸ்டின்னு ஒரு படம் கொடுத்துட்டாங்க இக்னிசன் காயிலுன்னு குறுகிட்டே கண்டுபிடி இதில் நாலு சிம்பிள் இருக்குது ஐடென்டிஃபி த சிம்பிள் ஃபார் இக்னிசன் காயில் இதில் வந்து இக்னிசன் காயில் வந்து எந்த காயுன்னு கேட்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சி தான் இதுதான் தான் இக்னிசன் அடையாளம் சிம்பிள் வந்து இதுதான் நாற்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு பேட்டரியின் கெப்பாசிட்டி ஒரு செல்லில் உள்ள பிளேட்ஸ் மற்றும் டேஸின் மூலம் நிர்ணயிக்கப்படுகிறது த கெப்பாசிட்டி ஆஃப் த பேட்ரி இஸ் டிடர்மைண்ட் பை த நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் பேர் செல் அண்ட் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு பேட்டரியுடைய கெப்பாசிட்டி வந்து எப்படி எதன் மூலமாக நிர்ணயிக்கப்படுகிறதுனா ஆம்பியர் அவர் அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா டி த ஆன்சர் நாற்பத்தி ஒம்பது கொஸ்டினுக்கு ஆன்சர் டி லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கீழ்கண்ட ஒற்றுள் எந்த லாஜிக் கேட் இன்வெர்டர் என அழைக்கப்படுகிறது விச் த ஃபாலோவிங் லாஜிக் கேட் இஸ் ஆல்சோ கால்டு இன்வெர்டர் கேட் ஸோ இதுக்கு ஆன்சர் இதை பார்த்து பார்த்திங்கன்னா நாட் கேட்டு சி தான் ஆன்சர் ஐம்பது கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் இந்த எம்எம்இ கொஸ்டின் வந்து நம்ம தமிழ் இங்கிலீஷை பார்த்துருக்கோம் இந்த ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னு நினைக்கிறேன் ஸோ இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு உடன்கூட வந்துகிட்ருக்கும் தேங்க்ஸ் டு ஆல்